Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது செண்பகப்பேரி. இப்பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டி. இவர் கொத்தனார் வேலை பார்த்து குடும்பம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் காலையில் காலை கடன் கழிப்பதற்காக திறந்தவெளி கண்மாய் பகுதிக்கு பாண்டி சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இரண்டு பேர் பாண்டியை படுகொலை செய்துவிட்டு தப்பியோடினர். இதையடுத்து கண்மாய்க்கு சென்றவர் படுகொலை செய்யப்பட்ட தகவல் போலீசாருக்கு கூறப்பட்டது. உடனே தகவலின் பேரில் நாலாட்டின் புதூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து கொலை செய்யப்பட்ட பாண்டியின் உடலை மீட்டு கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்குறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நடந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை நடந்ததற்கு காரணம் காதல் பிரச்சனையா அல்லது முன்விரோதம் ஏதும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் பாண்டியின் உறவினர்கள் கொலை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யும் வரை பாண்டியராஜன் உடலை வாங்க போவதில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழல் நிலவி வந்த நிலையில் போராட்டம் நடத்தியவர்களிடம் கோவில்பட்டி வட்டாட்சியர் சரவண பெருமாள், டிஎஸ்பி வெங்கடேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து பாண்டியின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொண்டு இறுதிச் சடங்கை செய்த நிலையில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கொலை செய்யப்பட்ட இளைஞரின் ஊரைச் சேர்ந்த சதீஷ், மதன் ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொலை நடந்த அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. இறந்த பாண்டி அவரின் நண்பர் ரஞ்சித்துடன் சேர்ந்து சதீஷின் தங்கையை கேலி செய்துள்ளார். இதனால் தகராறு ஏற்பட்டு கடந்த 2019 ஆண்டு கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இருந்தே சதீஷுக்கும் பாண்டிக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இருவருக்கும் அடிக்கடி வாய் தகராறும் ஏற்பட்டு மோதிக்கொண்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு செண்பகப்பேரிக்கு வந்த சதீஷுக்கும் பாண்டிக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்த சதீஷ் பாண்டியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி காலை கடன் கழிப்பதற்காக வந்த பாண்டியை தனது நண்பர் மதனுடன் சேர்ந்து கண்மாய்க்குள் வைத்து ஓட ஓட விரட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கையை கேலி கிண்டல் செய்ததால் ஏற்பட்ட முன்விரோதம் தொடர்ந்து வந்த நிலையில் கண்மாயில் காலை கடன் கழிக்க வந்த இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.